அதோ அங்க பாருங்க, அவதான் என்னோட ஃப்ரெண்ட் ஜூலி. பாவம், அவ எப்படி படிச்சாலும் ஆவரேஜ் மார்க் தான் எடுப்பா. ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது, எல்லாரும் உள்ள வாங்க. ஹே ஜூலி, போது போது, வா போலாம். ஆ, ஒரு நிமிஷம் அண்ணா. ஏசப்பா, நான் எக்ஸாம் எழுத வந்திருக்கேன். எனக்கு இந்த எக்ஸாம்ல நல்ல மார்க் தாங்க, என் கூட இருங்க ஏசப்பா. ஹே ஜூலி, எப்படி எழுதியிருக்க? இந்த தடவையாச்சும் மார்க் வாங்குவியா இல்ல எப்பயும் போலதானா? ஆ, நான் நல்லா தான் எழுதியிருக்கேன். மார்க் வந்தாதான் தெரியும். நேத்து ஃபுல்லா படிச்சேன் தெரியுமா? சரி, நீ எப்படி எழுதியிருக்க? நானா? சூப்பரா எழுதியிருக்கேன். எனக்குலாம் இது ஒரு மேட்டரே இல்லை. எங்க அம்மா கவர்மெண்ட் டீச்சரு, எங்க அப்பா பெரிய இன்ஜினியர். எனக்கு டெஸ்ட்டுக்கு முன்னாடி நாள் ரெண்டு பேரும் ஈஸியா சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆ ஜூலி, என் ட்ரெஸ் எப்படி இருக்கு சொல்லவே இல்லை. ஐயோ, சரி சரி, கார் வந்துருச்சுல, வேமா கிளம்பி. பாய் பாய். சரி, நாளைக்கு பார்க்கலாம். பாய். இன்னும் பாப்பா, இன்னைக்கு மூஞ்சி தொங்க போட்டு வர. இன்னைக்கு எக்ஸாம் ஊத்திக்கிச்சா? நீயும் படிச்சு படிச்சு தான் பாக்குற, ஆனா மார்க் தான் வர்ற மாதிரி இல்ல. பேசாம உங்க அம்மாவுக்கு துணையா இருக்கலாம்ல. பி படிக்கவே இவ்வளவு கஷ்டப்படுற, இதுல எதுக்கு எம்ஏக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கற? பேசாம இருக்கலாம்ல. இருங்க இருங்க, வாரேன். எவ்வளவு வேலையத்தான் நானே பாக்குறது. இன்னைக்கு எக்ஸாம் நல்லாவே எழுதலமா? நீ வந்துட்டியா? ஏதோ இவ்வளோ நாள் ரொம்ப நல்லா எழுதின மாதிரி தான் இன்னைக்கு பேசுற. இங்கிட்டு இவர் படுத்தே உசுர வாங்குறாரு. நீ குடும்பத்தோட கஷ்டத்தை புரிஞ்சிக்கவே மாட்டுற. ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு நான் என்ன தான் பண்ணவோ? எசப்பா, உங்களுக்கு சூழ்நிலையெல்லாம் தெரியல எசப்பா. எல்லாரும் நீ எப்படி டிஸ்கரேஜ் பண்றாங்க, நீங்க இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. எனக்கும் நீங்க நல்ல ஞானம் கொடுங்க எசப்பா. நான் அடுத்து வர எக்ஸாம் நல்லா பண்ணணும். எனக்கு எம்இ பண்ணணும்லாம் ரொம்ப ஆசையா இருக்கு. நீங்க தான் எசப்பா எனக்கு உதவி செய்யணும், ப்ளீஸ் எசப்பா. ஜூலி, நான் அப்பா கூப்பிட்டு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போறேன். அப்பாவுக்கு ஸ்கேன்ல ஒன்னும் இல்லைன்னு சொல்லிடணும்னு ப்ரேயர் பண்ணிக்கோமா? ஆ சரிமா, பாய். பாய். ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் உங்க எக்ஸாம் நல்லா பண்ணிருந்தீங்க. ஆனா நீயும் நல்லா எழுதிருந்தப்பா. உன் பேப்பரும் நல்லா இருந்துச்சு. தேங்க் யூ மேம். மேம், என் பேப்பர் மட்டும் தரல. ஆ ஜூலி, என்ன வந்து நீ ஸ்டாப் கேபின்ல வந்து பாருமா. மேம். ஆ வாமா ஜூலி, உள்ள வா. பாரு உன் பேப்பரை. கிளாஸ்ல எல்லாரும் நல்ல மார்க். உன்ன தவிர நான் உன்னை சொல்லவா? நீ இன்னும் இந்த இயர் ஃபீஸ் கட்டவே இல்ல தெரியுமா? உன்னை டிஸ்கரேஜ் பண்ணணும்னு இல்ல, ஒரு ஃப்ரீ அட்வைஸ் தான். நீ எப்படி எம்இலாம் படிக்க போறேன்னு தெரியல. படிச்சு நல்ல மார்க் தான் வாங்க முடியல. ஃபேமிலி சிச்சுவேஷன் தெரிஞ்சு நல்ல பொண்ணா நடக்க பாருமா. இல்ல மேம், நான் கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன், என்னால முடியும் மேம். ஓகே மா, யூ கேன் கோ. ஆனா கங்க்ராட்ஸ். ஓகே ஓகே, தேங்க் யூ. ஏய் ஜூலி. என்ன ஆனா? என்ன, உன்னை மட்டும் ஸ்பெஷலா ஸ்டாஃப் கேபின்க்குலாம் கூப்பிட்டாங்க? ஸ்பெஷலா இல்ல, மார்க் ரொம்ப கம்மி, பிலோ ஆவரேஜ். நான்லாம் எப்படி எம்இ படிக்க போறேனோ தெரியல. படிக்க போய் இவ்வளவு ஆசைப்படுறியே ஜூலி, அடுத்த ஒரு எக்ஸாம் வரும், அந்த எக்ஸாம்ல நீ நல்ல மார்க் எடுத்துட்டீன்னா ஸ்காலர்ஷிப் பிளஸ் நல்ல இன்ஸ்டிடியூட்ல நீ எம்இ படிக்கலாம். உனக்கு ஒண்ணு ஒரு வாரம் டைம் இருக்கு, நல்லா ப்ரிப்பேர் பண்ணு. அப்படியா? கண்டிப்பா ட்ரை பண்றேன். நான்லாம் இந்த எக்ஸாம்க்கு படிக்கவே தேவையில்ல, ஈஸியா எழுதிடுவேன். அதான் உனக்கே தெரியும்ல, நான் சூப்பரா படிப்பேன், எனக்கு இதெல்லாம் ஈஸி. சரி சரி, இங்க பாரு, கார் வந்துருச்சு, கிளம்பு. எசப்பா, நான் ஜூலி வந்திருக்கேன். எசப்பா, எனக்கு எம்இ படிக்கணுங்கிறது என்னோட பெரிய கனவு எசப்பா. அது என் திராணிக்கு மிஞ்சினதுதான் எசப்பா. ஆனா எனக்கு நீங்க தான் உதவி செய்யணும் எசப்பா. இது நீங்க எனக்கு கொடுத்த ஒன்னொரு சான்ஸா நான் எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸாமுக்கு நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அதை நான் நல்லா எழுத நீங்க உதவி செய்யுங்க எசப்பா. இந்த வேலையில எங்க அப்பாக்காகவே நான் ஜெபிக்கிறேன் எசப்பா. மருத்துவமனைக்கு சென்றிருக்கிற அவங்க கூட நீங்க இருக்கீங்கல்ல. இந்த ஸ்கேன்ல எங்க அப்பாவுக்கு பயப்படத்தக்க எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிடணும் சுவாமி. எங்க அப்பாவுக்கும் நீங்க பரிபூரண சுகம் கொடுக்கணும் எசப்பா. நான் உங்களை தான் எசப்பா நம்பி இருக்கிறேன். இந்த ரெண்டு காரியத்திலையும் நீங்க எனக்கு கண்டிப்பா ஒரு அற்புதம் செய்யணும் சுவாமி. ஆமேன்.
நான் ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்கிட்டு வரேன். ஆ, இன்னைக்கு ஏதோ எக்ஸாம்னு சொன்னீங்களே, போ போ, இந்த எக்ஸாம் ஆச்சும், நல்லா எழுதிட்டு வாப்பா. சரிம்மா, எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஏசப்பா எனக்கு உதவி செய்வாங்க, நான் நல்லா எழுதிடுவேம்மா. பாப்பா பாப்பா வா வா, அப்பாக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்ல பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க பாப்பா. அப்படியாமா, தேங்க் காட். அப்பனா அப்பா இனிமேல் ரெகுலரா வேலைக்கு போலாமா? ஆமா பாப்பா, நீதான் வேற வேலையே இல்லாம சும்மா போன வச்சுட்டு உட்காந்துருக்க. மா, நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, அந்த எக்ஸாம்க்கு ரிசல்ட் வந்திருக்குமா, அதைத்தான் பார்த்துட்டு இருக்கேன். நானா இது? அம்மா அப்பா நீ பாருங்களே, நான் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆயிட்டேமா. ஹலோ, இது ஜூலியா? ஆ, எஸ். ஆ, நாங்க விஎம்ஓ காலேஜ்ல இருந்து பேசுறோம். எங்க காலேஜ்ல ஃபுல் ஸ்காலர்ஷிப்போட நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க. என்னது, உங்க காலேஜ்ல ஃபுல் ஸ்காலர்ஷிப் எனக்கா? நெக்ஸ்ட் வீக்ல இருந்து உங்க ரெகுலர் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஹார்ட்லி வெல்கம். தேங்க்ஸ் எ லாட். இன்ன ஜூலி போன் யாரு? மா, இனி விஎம்ஓ காலேஜ்ல ஃபுல் ஸ்காலர்ஷிப்போட செலக்ட் பண்ணிட்டாங்களாம்மா. என்னது ஃபுல் ஸ்காலர்ஷிப்? அப்பனா என்னது? மா, நான் எம்மி ஃபுல்லா ஃப்ரீயா உங்க காலேஜ்ல படிச்சுக்கலாம்மா. ஃப்ரீயாவா? ஃபீஸே கட்ட வேண்டிய இல்லையா? ஆமாமா. நீ பண்ண ஜெபத்தை ஏசப்பா கேட்டுட்டாங்க, நம்ம கண்ணீர் எல்லாம் தொடச்சிட்டாங்க. மா பை.